ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை வெல்கம் டு அவரை சமையல் இன்னைக்கு நம்ம சோயா வச்சு சூப்பராக எப்படி பிரியாணி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம லஞ்ச பாக்ஸாக கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆல்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோயா பிரியாணி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சோயா வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறவோ நான் வந்து ஒரு அளவுக்கு வந்து சோயா எடுத்திருக்கேங்க இதை வந்து கொதிக்கிற சுடுதண்ணி ஊற்றி நல்லா வந்து கலந்து மிஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லாவே நமக்கு ஊறணுங்க நல்லா ஊறினதுக்கு பிறகு இந்த அளவுக்கு நல்லா பெரிய பெரிய பால்ஸ் மாதிரி வந்து இருக்கும் இப்போ இதை வந்து கொஞ்சம் நம்ம பச்சை தண்ணியில் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் கூட தண்ணி இருக்குங்க அதை வந்து நம்ம தண்ணியை கையில் வந்து நல்லா பிழிஞ்சி போறோம் இந்த மாதிரி வந்து நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கிறோம் அப்போ தான் நமக்கு வந்து உள்ளுக்குள்ள தண்ணி இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாம் நமக்கு வெளியில் வந்துடும் இது மாதிரி வந்து நம்ம எல்லா சோயாவையுமே வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் எல்லா சோயாவையும் வந்து நல்லா பிழிஞ்சி எடுத்துட்டேன் நம்ம சோயாவை பிழிஞ்சி எடுத்ததுக்கு பிறகு எவ்வளவு தண்ணி வந்து வேஸ்ட் நிக்குது பாருங்க இது மாதிரி இருக்க நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கிறது இப்போ இதை ஒரு ஃப்ரை மாதிரி வந்து நம்ம பண்ணி எடுத்துக்க போறோம் அதுக்கு வந்து ஒரு வந்து சூடு பண்ணிட்டு இப்போ வந்து கொஞ்சம் மூளை வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இதோட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துட்டு இப்போ இந்த சோயாவை வந்து பிழிஞ்சி வச்சிருக்கிற சோயாவை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பரட்ட அளவுக்கு நல்லா வந்து மசாலா எல்லா இடத்துலையுமே படும்படியாக வந்து நல்லா கிளறி விட்டுருலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் மூல வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க இதோட வந்து வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு வந்து எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுலாம் இது நமக்கு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும் இல்லைங்க ஒரு ரெண்டு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல வந்து நல்லா கலந்து விட்டாலே போதும் இது மாதிரி நம்ம செய்யும்போது போது பார்த்தீங்கன்னா நமக்கு பிரியாணியில வந்து சோயாவுக்குள்ள வந்து நல்லா மசாலா இறங்கி இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறது இப்போ நமக்கு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து குக்கரில் தாங்க வந்து இன்றைக்கி சோயா பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு வந்து குக்கரை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கு பிறகு இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம்ங்க நான் வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு அண்ணாச்சி பூ மராட்டி மொக்கு கல்பாசி பிரிஞ்சி இலை வந்து சேர்த்துருக்கேங்க உங்கள்கிட்ட என்ன ஸ்பைசஸ் இருக்கோ சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நீல பாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின மாதிரி வரும்போது நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கு பிறகு இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேங்க பச்சை வாசனை போற அளவுக்கு வந்து நல்லாவே வதக்கி விட்டுருலாம்க நமக்கு இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு வெந்து வருதோ பிரியாணி வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க என்ன பிரிஞ்சு வரணும் அதுதான் நமக்கு வெந்த ஸ்டேஜ் இப்போ இதில் வந்து ரெண்டு தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேங்க நல்லா சின்ன சின்ன தக்காளியாக வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளியே போதும் இப்போ இதோட வந்து நம்ம கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம வதக்கும்போது தக்காளி சீக்கிரமே நமக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசஞ்சதுக்கு பிறகு இப்போ நம்ம அதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க நான் மிளகாத்தூள் வந்து முதல்ல முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் காரம் வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு மொத்தம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா மசாலாவை நல்லா கிளறி விட்டுடலாம் நமக்கு மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கிளரி எடுத்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் முளை கொத்தமல்லியும் கொஞ்சம் மூல புதினாவும் சேர்த்துக்கலாமா நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்திருக்கேன் இன்னைக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து நான் பிரியாணி செய்யறேங்க அதுக்குண்டான அளவுகள் தான் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து ஒரு ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம சோயா சங்ஸ் வந்து நம்ம நம்ம வந்து மசாலா சோயா இதில் ஒரு முறை சேர்த்து நல்லாவே வந்து கிளறி கொடுத்துடலாம் ரொம்ப நேரம் இடத்துலையும் படும்படியா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ இத வந்து ஒரு நிமிஷம் போல சிம்மல வச்சு கொஞ்ச நேரம் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பாஸ்மதி அரிசி தாங்க செய்கிறேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சிருந்தேன் அரை மணி நேரம் ஊற வச்சு செய்யும்போது அது நமக்கு கரெக்டாக வெந்து வந்திருக்கும் இப்போ இதில் வந்து நான் அளந்து தண்ணி ஊற்றிக்கிறேங்க நான் ஆல்ரெடி தண்ணி வந்து கொதிக்க வச்சு தான் வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு அழாக்குக்கு வந்து ஒன்றரை அழாக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க பாஸ்மதி அரிசிக்கு சொல்லிகிட்ருக்கேன் இப்போ இது அரிசி சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா வந்து சேர்த்துக்கலாம் உப்பு வந்து எப்போவுமே பிரியாணிக்கு ஒரு கல் தூக்கலாக இருக்கணும் உப்பும் உரப்பும் அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்லாம் நான் வந்து கொஞ்சம் உப்பு பத்தலைங்க வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம இது வந்து நல்லா கொதிச்சு வரணும் நான் வந்து கடைசியாக வந்து கொஞ்சம் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க வாசத்துக்காக நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஒரு முறை நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதில் வந்து நான் லெமன் சேர்க்க மறந்துட்டேங்க ஏன்னா என்கிட்ட லெமன் இல்லை லெமன் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு லெமன் வந்து நான் பிழிஞ்சு விட்டுருங்க அப்படி நம்ம லெமன் பிழிஞ்சு விடும்போது பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நமக்கு உதிரி உதிரியாக வந்துருக்கும் இப்போ இது வந்து ரெண்டு விசில் அடிச்சு பிரஷர் இறங்குனதுக்கு பிறகு வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து பிரஷர் இறங்கிடுச்சுங்க இப்போ நான் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன் பாருங்க இப்போ நமக்கு சோயா பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே வந்து டேஸ்டா இருக்கும் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸா வந்து இதை நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மிச்சம் வராதுங்க அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க இதுல வந்து நம்ம சோயாவை மசாலா சேர்த்து நல்லா வந்து வதக்கி போட்டிருக்கோங்க சோயாவில நல்லாவே மசாலாவெல்லாம் கலந்துருக்கும் ரொம்பவே வந்து டேஸ்டா இருக்கும் பிரியாணி வந்து நமக்கு நல்லா உதிரி உதிரியா வந்திருக்குதுங்க கொஞ்சம் கூட நமக்கு குக்கர்ல ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு நீங்களுமே இதே மெத்தடில் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புறீங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க இது போல புது புது ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம வீடியோஸ் போட்ட உடனே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நம்ம வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இது போல லன்ச் பாக்ஸ் ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து என்ன ரெசிபி செய்யலாம் அப்படிங்கறதும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்